ஸோ இப்போ கொஞ்சம் நாளாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஒரு காமனான கொஷின் வருது, ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, சங்கர் ஒரு 25 ஒரு 50 லட்சம் வச்சுருக்கேன், இதை வச்சுட்டு நான் ஒரு பிளாட் லேண்ட் அந்த மாதிரி எதனால வாங்கணும். ஸோ நம்ம எங்கே வாங்கலாம்? ஸோ நம்ம ஹோம் கனெக்டில் எங்கே என்னென்னு நினச்சோன்னா, இதை பற்றி ஒரு சின்ன யூடியூப் வீடியோ நம்ம செய்யலாமே, ஏன்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நம்ம சஜஸ்ட் பண்ற ஏரியா சொல்றதுக்கு முன்னாடி, நீங்க எங்க இன்வெஸ்ட் பண்றீங்களோ முக்கியமா என்ன பார்க்கணும்னா, நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதனாவது ஒரு க்ரோத் இருக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னன்னா ஏர்போர்ட் இருக்கணும், இல்லாட்டி எதனாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இருக்கணும், மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் அந்த மாதிரி எதனாவது இருக்கணும், ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி எதனாவது இருக்கணும், லைக் சில ரோட் வைட்டிங் ப்ராஜெக்ட்ஸ், ரோட் வைட்டிங் பண்ணாலே அதனாலையும் ஏகப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத் வரலாம், ரைட்? ஸோ இதான் நீங்கள் பேசிக்காக பார்க்கணும் பிளாட் வாங்குறதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் வந்து ஃபியூச்சரில் பிளான் ஆகிருக்கு, ஆக போகுது, கன்ஃபார்மாக ஆக போகுதுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட் ப்ரைசஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து லோ லேண்ட் ப்ரைசஸில் ரொம்ப ஹையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எங்கே வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருமடம் சொல்லி ஒரு இடம். ஸோ ஒருமடம்ல வந்து அப்படின்னா ஸ்பெஷல். ஸோ லைக் நான் ஸ்டார்டிங் என்ன சொன்னேன், ரேட்ஸ் வந்து ரொம்ப குறைச்சலா இருக்குங்க, ஓகேவா? ஸோ நீங்க கம்மியான ரேட்ல அதிகமான லேண்ட் வாங்கலாம், இது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க வந்து ஒரு 1-2 மாசமா கேட்டுட்டே இருப்பீங்க, தேஜஸ் சொல்லி இந்தியாவில் வந்து ஒரு ஃபைட்டரா இருக்கிற டெவலப் ஆயிருக்கு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா நிறைய இந்தியன் மேட் பார்ட்ஸும் இருக்கு. அதே போல போன வாரம் தான் நம்ம ஜோத்பூர் ராஜஸ்தான்ல ஒரு ஏர்ஃபோர்ஸ் பேஸ்ல ஒரு லைட் அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் கூட நம்ம இந்தியன் மேட் ஹெலிகாப்டர்ஸ் அங்கே இண்டக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்தியா வந்து ஆல்ரெடி ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்போ ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங்லேயும் ஒரு நல்ல எமர்ஜிங் பிளேயராக வராங்க. ஸோ அதுக்கும் உரகடம்க்கு வந்து என்ன சம்பந்தம், என்ன சம்பந்தம்னு பார்த்தீங்கன்னா, உரகடம்ல வந்து ஒரு ஏரோஸ்பேஸ் பார்க் வரப்போகுது. ஸோ ஏற்கனவே நிறைய கம்பெனிஸ் வந்து அங்கே ஏரியாஸ் பயணிருக்காங்க, எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க, அதுக்கு தேவையான ஒர்க்ஸில் ஆரம்பிச்சு. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத் ஜஸ்ட் ஸ்டார்டட் தட் பார்க். ஸோ இது ஒன்று. ரெண்டாவது ஒரு டிரைவிங் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், அந்த ஏரியா உறவிடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமோட்டிவ் பேஸ், அதாவது நீங்கள் ரெனால்ட் நிசான் பார்க்கலாம், போலோ டயர்ஸ் பார்க்கலாம், பாரத் பஞ்ச் பார்க்கலாம். அங்க நீங்க கொஞ்சம் இன்னும் சுத்துறீங்கன்னா உங்களுக்கு கொரியன் விற்கிற கடையும் கிடைக்கும், ஏன்னா அவ்வளோ ஃபாரினர்ஸ் வந்து அங்கே தங்குறாங்க. ஸ்பெஷலி சவுத் கொரியா பார்த்தீங்கன்னா நிறைய ஹுண்டாயோட மேனுஃபேக்சரர்ஸ் வந்து வருவாங்க, ஏன்னா ஸோ அந்த மாதிரி ரெனால்ட் நிசான்னா அது ஒரு ஃப்ரெஞ்ச் கம்பெனி. ஸோ யூ கேன் ஆல்சோ சி, யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரெஞ்ச் பீப்புள் தேர். பேசிக்லி அங்கே வந்து ஃபாரினர்ஸ் தான் நிறைய பேர் நீங்க எதிர்பார்க்கலாம். ஃபாரினர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க எமினிட்டிஸ்லாம் நிறைய பார்ப்பாங்க, பட் அதுக்கு நான் கொஞ்சம் டைம் வரேன். ஓகே, மூணாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேஸ் ஸ்டடி. மார்ச் இல்லாட்டி ஏப்ரல்ல ஒரு டெவலப்பர் வந்து தாவனஹள்ளி சொல்லுற இடத்துல ஒரு பிளாட் போட்டார். ஸோ இந்த தாவனஹள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட் பக்கத்துல இருக்கு. வெறும் 36 மணி நேரத்துல 150 பிளாட் எடுத்தாங்க. கொஞ்சம் யோசிங்க, வெறும் 36 மணி நேரத்துல 150 பிளாட்டு காலி. ஏன் அந்த மாதிரி ரஷ்னா, பிகாஸ் அங்கே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரும், ஒரு ஏர்போர்ட் வரும். ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சென்னையில் வந்து செகண்ட் ஏர்போர்ட் வரப்போகுது, அண்ட் உரகடம் ரொம்ப தூரம்லாம் இல்லை, அங்கே இருக்கிற டெவலப்மெண்ட்னால உரகடமோட ப்ரைஸஸும் ஏறும். ஸோ இதை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரும். இப்போ யூஸ்வலி நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட 1-on-1 பண்ணும்போது, கன்சல்டேஷன் பண்ணும்போது நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வேற என்ன சஜஸ்ட் பண்ணும், நீங்கள் பிளாட்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி, ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் எண்ட் யூசராக யோசிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் உங்கள் எண்ட் யூசர் தான் எதிர்பார்ப்பாருன்னா, ஏற்கனவே யாராச்சும் அந்த வீடு கட்டியிருக்கணும், ஏன்னா ஒரு பெரிய ஒரு 10-15 ஏக்கர் லேண்டில் வந்து அவர் ஒருத்தர் மட்டும் வீடு கட்டியிருந்தாருன்னா அவருக்கே ஒரு மாதிரியா இருக்கும், ப்ளஸ் இந்த அப்ரூவல்ஸு ஏகப்பட்ட லயசனிங் அவர் தான் பாவம் தனியாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா டெவலப்பர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் கேஸாக இருக்கும். ஸோ அவங்களும் பயங்கரமாக அலைய வேண்டியது இருக்கும்.
ஏற்கனவே அங்க சில பேர் தங்கியிருக்கணும், அது முக்கியம். ரெண்டாவது, நீங்க உறவினருக்கு ரொம்ப ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா, லைக் ஐ செட், ஆட்டோமோட்டிவ் செக்டர் வந்து பாத்தீங்கன்னா கொரியால இருந்து ஆளுங்க இருக்காங்க, பிரான்ஸ்ல இருந்து ஆளுங்க இருக்காங்க, இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான டைஸ். ஸோ நிறைய ஜாப்பனீஸ் பீப்புளும் பாப்பீங்க. ஸோ இவங்க என்னன்னு எதிர்பார்ப்பாங்கன்னா வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ். வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ் என்னன்னா ஸ்விமிங் பூல் எதிர்பார்ப்பாங்க, உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட் எதிர்பார்ப்பாங்க, சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாமே இருக்கணும், நல்ல பார்க் எதிர்பார்ப்பாங்க, அப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அமினிட்டிஸ்லாம் எதிர்பார்ப்பாங்க. இன்னும் கொஞ்சம் ஹை அண்ட் அமினிட்டிஸும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அண்ட் ஆப்வியஸ்லி இந்த மாதிரி ஆளுங்க பிளாட் வாங்கும் போது ரெடி டு பே மோர். நீங்கள் அவங்களுக்கு இந்த அமினிட்டி கொடுத்தீங்கன்னா சந்தோஷம், பே மோர் ஆல்சோ. ஸோ ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு டைப் ஆஃப் பிளாட் இருக்காங்க. ஒன்று வந்து வெறும் லேண்டாக தான் இருக்கும், அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், டெஃபினட்டாக அதோட ப்ரைஸும் ஏறும், பட் உங்களுக்கு ஃப்யூச்சரில் அதை விற்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அங்கே வீட்டெல்லாம் வரத்துக்குள்ள இட் வில் டேக் டைம். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப லாங், ஐம்பது ஒரு 40-50 வருஷம் வந்து சரி அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு அந்த தாட் பார்த்தீங்கன்னா தாராளம் அந்த லேண்ட் வாங்கலாம். பட் இல்லை எனக்கு ஒரு 10-20 இயர்ஸ்க்குள்ளே எக்ஸிட் ஆகணும், ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சில ப்ராஜெக்ட்ஸ் இருக்காங்க. ஸோ வெறும் இல்லாதா இருக்கு, அங்கே ஏற்கனவே ஆளுங்க தங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். சரி, நான் வந்து இது ஃபாரினர்ஸ்க்கு வந்து விற்கணும், எக்ஸ்பேக்ட்ஸ்க்கு நான் வந்து விற்கணும் பிளாட்டு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஹைஃபை கம்யூனிட்டிஸ் தேவை. ஸோ அந்த மாதிரி பிளாட்ஸும் அவைலபிள் வித் கம்யூனிட்டிஸ். ஸோ இப்போ நான் சொன்னது உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கலாம், நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, கீழே பார்த்தீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். சப்போஸ் நான் கால் எடுக்கலைன்னா என்னை வாட்ஸ்அப் பண்ணேன்,